அக்கா நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஆ சொல்லு தம்பி, நான் கேட்குறேன். ஒரு மனுஷன் இருந்தாராம். அவர் வந்து கடற்கரை ஓரமாக நடந்து செல்லும் போது ஒரு குகையை பார்த்தாராம். அந்த குகைக்குள்ளே போய் பார்த்தாராம், ஒரு பை இருந்துதான். அந்த பைக்குள்ளே களிமண்கள் இருந்துதான். ஒரு 20-30 களிமண்ணாச்சும் இருந்திருக்குமா. அது உருண்டையாக வெவ்வேறு வடிவங்களில் இருந்துச்சான். சரி, அந்த பேக் தனியாக இருக்கே, அதை தூக்கி கடலில் போடலான்ட்டு ஒரு ஒரு களிமண்ணாக தூக்கி கடலில் வீசினாராம். அப்படி வீசும்போது ஒரு களிமண் மட்டும் கல்லில் செதறி வைரக்கற்களாக வெளியே வந்துச்சான். மிச்சம் இருக்கிற களிமண்ணை அவர் வந்து உடச்சி பார்க்கும்போது வைரக்கற்களாக இருந்துதான். அப்போ அவர் நினச்சாரு, ஐயோ நம்ம தூக்கி போட்ட மிச்ச களிமண் எல்லாமே வைரக்கற்களாக இருக்குமோன்னு என்று நினச்சி கவலைப்பட்டாராம். இப்போ நீ சொன்ன கதையில் கூட ஏசப்பா ஒன்று சொல்லியிருக்காருப்பா. என்னக்கா சொன்னார்? என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். 1 சாமுவேல் 16:7. சரி, நான் ஏசப்பா என்ன சொன்னார் சொல்லட்டுமா? நான் சொல்லுங்கக்கா. இதே போல தான் நம்ம மக்களும் உருவத்தை பார்த்து மதிப்பிடுறாங்க. இது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதது. ஏன் நம்மையே பார்த்து நாம் குறைவாக மதிப்பிடுகிறோம்? ஒரு அழகற்ற மனிதனையோ மனுஷியோ நாம் பார்க்கும்போது அவங்க வந்து அழகாக இருக்கிறாங்க, அவங்க நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் முக்கியம் கிடையாது. எது முக்கியம் தெரியுமா? எதுக்கா முக்கியம்? எது முக்கியம்னா, அவங்க அழகை பார்க்கறத விட்டுட்டு அவங்க இருதயத்தை பார்க்கணுமா. தேவன் நம்மளை படைத்தாரு. நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் அநேக தாளந்துகள் இருக்கு. தாளந்துகள்னா டேலண்ட்டு. நாம் பார்ப்பது வெளியே மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஒருவரை ஒருவர் அவங்களது வெளி தோற்றத்தை மட்டும் வைத்து எந்த முடிவிற்கும் வரக்கூடாது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். அதனால்தான் தாவீது வாட்டசாட்டமான பலசாலிகளான 7 சகோதரர்களையும் தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் எங்கோ ஒரு இடத்துல ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்த தாவீது என்ன தெரிந்து கொண்டார் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன தெரிந்து கொண்டார்? என்ன தெரிந்து கொண்டார்னா, அவர் ஆடு மேய்ப்பனாக இருந்தாலும் கூட தாவீது மனோ தேவனையே நோக்கி இருந்துதான். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதம் 16:8 தைரியமாக சொல்ல முடிஞ்சுது. அதனால்தான் தேவன் என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று தாவீதை குறித்து சாட்சி சொல்ல முடிந்தது. அந்த இருதயத்துக்குள்ள பொதிந்திருந்த தேவனை குறித்த தாகத்தை அவர் கண்டார். தாவீது ஆட்டு மேய்ப்பவன் தானே என்று அவர் தள்ளிவிடல. ஏன்னா தேவன் அவரையே தெரிந்து கொண்டபடியால் தாவீதிற்குள்ள இருந்த விலையேற பெற்ற முத்துக்களாகிய சங்கீதங்களை நாம் வாசிக்கிறோம். அதை வாசித்து நம்மளால கள்ளிக்கு வர முடிகிறது. ஒருவேளை நம்மோடு வேலை செய்கிறவங்க எளிமையான தோற்றத்தோடும் இருக்கலாம். ஆனால் அதற்காக நாம் அவர்களை புறம்பே தள்ளாமல் யாராய் இருந்தாலும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சிலர் அவர்களது தோற்றத்தை வைத்து அவன் இவன் என்று மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. அப்படி நாம் வெளி தோற்றத்தை பார்த்து எடை போடாதபடி அவர்களுக்குள் மறைந்திருக்கிற தாளந்துகளை காண தேவன் கிருபை செய்வாராக. எப்படின்னா, ஒரு வசனம், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். நீதிமொழிகள் 31:30. தேவனுக்கு பயப்படாதபடி அழகு மாத்திரம் இருந்து எந்த பயனும் கிடையாது. வெளி தோற்றத்தை வைத்து நாம் எதையும் நிதானிக்க கூடாது, தீர்மானிக்க கூடாது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மற்றவங்க வெளி தோற்றத்தை வைத்து எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் எதுனா ஒரு டேலண்ட் இருக்கும். அதை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்க. அவங்கக்கிட்ட பேசி நல்லா பழகுங்க, நல்ல ஒரு நட்புக்கு வாங்க. அப்போதான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய தாளந்துகள் வெளிப்படும்.
இயேசப்பா அவங்களுக்குள் இருக்கக்கூடிய தாளந்துகளை கிருபையாக வெளிப்படுத்துவார். அதனால்தான் தேவன் காண்கின்ற வண்ணமாக நாம் மனிதர் யாரையும் காண தேவன் தாமே கிருபை செய்பவராக இருக்கிறார். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இயேசப்பா கிட்ட தினம் தினம் வேண்டுங்கள், ஜபம் செய்யுங்கள், வேதம் வாசியுங்கள், அவரோட எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள் இயேசப்பாவுடன். அப்பொழுது தான் நம்மளுக்கூட இருக்கக்கூடிய தாளந்துகளும் வெளிப்படும், மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.